இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம தருண் வந்துட்டு ஸ்ருதிக்கிட்ட எப்படி போய் நம்ம வந்து டின்னர் கூப்பிடுறது அப்படின்னு தயங்கி தயங்கி வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப பேசாமல் வெளில போயிடறாரு. திரும்ப வந்துட்டு வருண் சொன்னதுனால திரும்ப வந்து ஸ்ருதி நம்ம டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதிக்கு தலைக்கால் புரியலை. தருண், நீங்களா கூப்பிட்டீங்க, கண்டிப்பாக வரேன், நம்ம உடனே கிளம்பலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மட்டும் போல கூட வருண், சத்யா ரெண்டு பேரும் வராங்க அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் மூஞ்சி மாறினாலும் பரவாயில்ல, நம்ம போகிறோம்ல, அது போதும் எனக்கு, நம்ம கிளம்பலாம், நீங்கள் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் இப்போவே உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாகவே கிளம்புறாங்க. அந்த மாதிரி ஒரு 5-star ஹோட்டல் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்துட்டு இது வரைக்கும் சத்யா போய் சாப்பிட்டது இல்லை. மாதிரி மெனு கார்டை வந்துட்டு இப்படியே ஊத்து ஊத்து பார்க்குறது, இது என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்குறதெல்லாம் வந்துட்டு ஸ்ருதி நோட் பண்ணிகிட்டே வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன சத்யா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வந்ததே கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வருண் வந்துட்டு விட்டு கொடுக்காம அதனால் என்ன, இனிமேல் வந்து பழகிக்குவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சாப்பாடில் வந்துட்டு நூடுல்ஸ்லாம் வந்து சத்யாவுக்கு ஸ்பூனில் ஃபோர்க்கில் வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்றதெல்லாம் தெரியவே இல்லை. ஸோ அதனால் அவங்க கையிலே சாப்பிட்றாங்க. அதை பார்த்துட்டு வருணும் வந்துட்டு நம்மளும் கையிலே சாப்பிடும், அப்போ அவன் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்து பார்த்து சத்யாவுக்கு ஒன்று ஒன்றும் செய்கிறது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஆர்டர் பண்ணுறது, ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறது, நூடுல்ஸ் ஊட்டி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு பயங்கரமாக வருண் வந்துட்டு கேர் பண்ணிக்கிறாரு. ஆனால் தருண் வந்துட்டு ஸ்ருதி பக்கம் திரும்ப கூட மாட்டுறாங்க. ஆனால் வந்து ஸ்ருதி வந்துட்டு நான் அவனுக்கு ஊட்டி விடுறேன், நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் கொடுக்குறாங்க. உடனே வருண் வந்துட்டு ஊட்டி விடு, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தருண் ஸ்ருதி ரெண்டு பேரையும் வந்து ஜோடியாக உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேரையும் ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்துட்டு உடனே வந்து அது அந்த மாதிரி போஸ் இந்த மாதிரி போஸ் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் தருண் வந்துட்டு அதுக்கு வந்து எதுக்குமே இன்ட்ரெஸ்டே காட்டல. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாலு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வருண். ஆனால் தருண் வந்துட்டு எதுக்கு அங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் வருண் வந்துட்டு வீட்டுக்கு போய் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம தூங்க தானே போகிறோம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ருதிக்கு வந்து ஃபோன் வருது, வெளில போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிளம்புறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.